11th maths chapter 10 அத்தியாயம் 10 டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் எக்ஸசைஸ் 10.2 நம்ம புக்கில் பார்க்கலாம். பாருங்க பயிற்சி 10-2 பின்வரும் சார்புகளை தொடர்புடைய சாரா மாறிலிகளை பொறுத்து வகையிடுக. அதில் சம் வந்து ஃபோர்த்து சம் போட போகிறோம். ஃபோர்த்து சம் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 டேன் எக்ஸ். இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். எக்ஸைஸ் 10.2 ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஃபோர்த்து சம் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 டேன் எக்ஸ். சம் போடலாம். எக்ஸைஸ் 10.2 ஃபோர்த்து சம் பாருங்க, டெரிவேட்டிவ் வகையிடுக. அதில் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 டேன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தனித்தனியாக பண்ணால் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் வரும். அதுமாரி டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சீக் ஸ்கொயர்ட் எக்ஸ் வரும். இப்போ இதில் கிவன் உள்ளது எழுதிங்க, கிவன் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2 டேன் எக்ஸ் எழுதிங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் வழியாக தான் பண்ணுறோம். இப்போ ஒய்யை பண்ணனா வரும், டிஒய் பை டிஎக்ஸ் வரும். ஈக்குவல் டு காஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்ம்ல எழுதியிருக்கோம், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க, இந்த மைனஸை போட்டுங்க, அடுத்தது 2 அப்படியே போட்டுங்க. டேன் எக்ஸ், டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா சீக் ஸ்கொயர்ட் எக்ஸ், அதனால சீக் ஸ்கொயர்ட் எக்ஸ். இந்த 2ங்கிறது இங்கே அப்படியே போடணும், அவ்வளோதான். இதான் இதனுடைய டிஃப்ரென்ஷியேட்டன். டிஃப்ரென்ஷியேட் முடிஞ்சிருச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து டி ஒய் கேட்டாங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் போடணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.